ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா வந்துட்டு லாஜிஸ்டிக்ஸ் ஒரு கம்பெனிக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட், ஒரு கம்பெனியோ ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் சேனல் அதுக்கப்புறம் வந்துட்டு லாஜிஸ்டிக்லேயும் நிறைய பேர் இம்பார்ட்டன்ஸ் தரும். என்னதான் நம்ம நிறைய ப்ரொமோஷன் பண்ணி மார்க்கெட்டிங் பண்ணி சேல்ஸ் டார்கெட் பண்ணி ஒரு கஸ்டமரை போய் ஒரு ப்ராடக்ட் விற்றாலுமே வந்து உங்கள் கம்பெனியிலேருந்து அப்படி இல்லைனா ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் செயின்லேருந்து அந்த ப்ராடக்ட் அவரோட கைக்கு எப்படி போய் சேருது, ஒரு குட் கண்டிஷனில் போய் சேருதா, ரொம்ப குயிக்காக போய் சேருதாங்கிறத டிசைட் பண்ணி அவங்க ரிப்பீட்டட் ஆர்டர்ஸ் இருக்கும் இல்லைனா அந்த ஆர்டரோட ஃபீட்பேக்கும் இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் ரொம்ப இம்பார்ட்டன்டாக லாஜிஸ்டிக்ஸ்க்கும் டிஸ்ட்ரிபியூஷன் செயினுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தே ஆகணும். நீங்கள் அதில் ஃபஸ்ட்டு கொடுக்க வேண்டியது என்னென்னா வந்துட்டு ஃபஸ்ட்டு உங்கள் ப்ராடக்டோட இன்ஃபர்மேஷன் ப்ராப்பராக டெலிவர் ஆகுது, அதில் டிஸ்ட்ரிபியூஷன் கரெக்டாக இருக்குதான்ட்டு. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ப்ராடக்ட்டை வாங்கினீங்கன்னா அதுக்கு எவ்வளோ பில்லிங் போடுவீங்க, அதுக்கப்புறம் வந்துட்டு அதுக்கு எவ்வளோ எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணுவீங்க நீங்கள் டெலிவரி பண்ணுறதுக்கு, அது கூட வந்து எவ்வளோ டைம் எடுத்துக்குவீங்க, அது மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நீங்கள் ரொம்ப ப்ராப்பராக அக்யூரேட்டாக கொடுக்கணும். ஸோ அந்த ப்ராப்பரான அக்யூரேட் கொடுத்ததுக்கப்புறம் வந்துட்டு உங்கள் டெலிவரி அதுக்கேற்ற மாதிரி மேட்ச் பண்ணி கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு ப்ராடக்ட் வந்துட்டு ஒரு கிளாஸ் ப்ராடக்ட் அந்த மாதிரி ஏதாச்சும் ப்ராடக்ட் போட்டாங்கன்னா அவங்களுக்கு சேஃப்டி ரொம்ப முக்கியம், டைம் டிலே ஆகுறாங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுறதுக்கு ஓகேவாக இருப்பாங்க. பட் ஒரு ஹார்ட்கோரான ஒரு ப்ராடக்ட், ஒரு ஒர்க்கிங் மிஷின் அந்த மாதிரி இருக்கிறப்ப வந்து என்னென்னா லார்ஜ் எக்யூப்மெண்ட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் அவங்களுக்கு எப்படின்னா டெலிவரியும் வீட்டுக்கே போய் டோர் ஸ்டெப்பில் பண்ணுறதுக்கு பதிலாக இன் ஹவுஸ்லேயே வந்துட்டு உங்களுக்கு மிஷினை வந்து அட்டாச் பண்ணுறது, ஏசியை ஃபிட் பண்ணுறது, இந்த மாதிரி அளவுக்கு நீங்கள் டிஸ்ட்ரிபியூஷன் செயின்ஸை வந்துட்டு நீங்கள் டைப்பில் வச்சுருக்கணும். ஸோ நீங்கள் எல்லாத்துலேயும் இம்பார்ட்டன்ட் கொடுக்குற மாதிரி லாஜிஸ்டிக்லேயும் இம்பார்ட்டன்ட் கொடுத்தே ஆகணும். ஏன்னா அப்போ தான் உங்களோட ரிப்பீட் கஸ்டமரும் அதுக்கப்புறம் உங்களோட சர்வீஸும் வந்துட்டு திருப்பி லாங் லாஸ்ட் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு டிஸ்ட்ரிபியூஷன் செயினில் முக்கியமாக என்ன வேணும்னா ரைட் பிளேஸ் அண்ட் ரைட் டைமில் நீங்கள் இருக்கீங்களாங்கிறத பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒருத்தர் ஆர்டர் போடுறாருன்னா அவருக்கு அந்த ப்ராடக்ட் அந்த ஏரியாவில் அவைலபிள் இருக்குது அப்படின்னு தெரியணும். இதே ஃபாரினில் இருக்கிற பிராண்ட்ஸுக்கு நம்ம நிறையவே இதை வந்து பார்த்துருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்மளுக்கு ஒரு ப்ராடக்ட் இருந்திருக்கும் பட் மோஸ்ட்டாக சைனீஸ் ஐட்டமாக இருந்திருக்கும். ஸோ இல்லைனா டெலிவரி நம்ம ஊரில் எல்லாம் வந்திருக்கும், இல்லைனா நீங்கள் ஃபாரின்லேருந்து இம்போர்ட் பண்ணுறதுக்காக அதுக்கு தனியாக டாக்ஸ் கட்டி, ஷிப்மெண்ட்டுக்கு தனியாக காசு கட்டி, அதுக்கப்புறம் உங்களுக்கு திருப்பி அதுக்கு இம்போர்ட் பண்ணுறதுக்காகவும் டாக்ஸேஷன் போடுவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய பிரச்சனைலாம் இருக்கும். ஸோ அந்த லோக்கல் ப்ராடக்ட் உங்களோட இதுக்கு அவைலபிளாக இருக்கா, இல்லை அதுக்கு ஆல்டர்னேட் ப்ராடக்ட் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குதாங்கிறத வச்சு இது டிசைட் ஆகும். ஆர்டர் போடுறதுக்கான ஃபைனல் ஸ்டேஜஸில் வந்துட்டு அவங்க என்ன பார்ப்பாங்கன்னா இந்த டெலிவரிக்கு வந்து அவங்க டெலிவரி சார்ஜ் பண்ணுறாங்களான்னு சொல்லிட்டு. அமேசான் வந்து ப்ரைமுங்கிற ஒரு மெம்பர்ஷிப்பை கொண்டு வந்ததுலேயே நிறைய பேர் வந்து புஷ் பண்ணி ப்ரீமியம் அக்கௌண்ட்ஸ் வாங்க வச்சாங்க. ஸோ இண்டிவிஜுவலாக இது இன்டெரக்டாக என்ன பண்ணுச்சுன்னா அவங்க நிறைய ஆர்டர் போட வச்சுச்சு. இப்போ குட்டி குட்டி ஐட்டமாக நீங்கள் இண்டிவிஜுவலாக ஒரு 12 மாதத்துக்கு நீங்கள் மொத்தமாகவே 3 ஐட்டம் தான் வாங்க போகிறீங்க. வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி 600ங்கிற அந்த இல்லை 499 அப்படிங்கிற இந்த டெலிவரி ஃபீ சார்ஜ் வர வரைக்கும் வந்துட்டு நீங்கள் வெயிட் பண்ணி ஒரு 2-3 ப்ராடக்ட் ஒன்றா போகிறதுக்கு உங்களுக்கு 12 மாதமும் இருக்கிறப்ப வந்துட்டு அவங்களுக்கு டெலிவரி ஒன் ஆஃப் த டெலிவரிங்கிற மாதிரி தான் ஆகும். அவங்க ஒரு நாளைக்கு லட்சக்கணக்கில் ப்ராடக்ட்ஸ் சேல் பண்ணிட்டு இருப்பாங்க, ஒவ்வொரு ஏரியாவுக்கும் வந்துட்டு 1000கணக்கில் ப்ராடக்ட்ஸ் மூவ் ஆகிட்டு தான் இருக்கும். ஸோ இது கூட ஒன்னா ஆடட் ப்ராடக்ட் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களுக்கு போயிடும். பட் நம்ம வந்துட்டு இது நிறைய ஈஸியாக பை பண்ணவங்க புஷ் பண்ணவங்க தான். ஸோ முக்கியமாக வந்து டெலிவரி சார்ஜ் எவ்வளோ இருக்குங்கிறது ரொம்ப கான்ஸ்டன்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு ப்ராடக்டோட பொறுத்து வந்துட்டு நீங்கள் டெலிவரிக்கு அப்புறம் இருக்கிற வாரண்டி இதெல்லாம் பார்ப்பாங்க. ஸோ இப்போ நீங்கள் ஒரு எலக்ட்ரிக்கல் ப்ராடக்ட் ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு 1000 ரூபாய்க்குள்ளே வாங்குறீங்க இல்லைனா ஒரு 2000 ரூபாய்க்குள்ளே வாங்குறீங்கன்னா நீங்கள் மோஸ்ட் அது டெலிவரி ப்ராப்ளம் மட்டும்தான் இனிஷியலாக ஃபேஸ் பண்ணுவீங்க. உங்களுக்கு வாரண்டி கேரண்டியை பற்றி நீங்கள் பெருசாக யோசிக்க மாட்டீங்க இன்னொன்று போட்டுக்கலான்ட்டு. பட் நீங்கள் வந்து ஒரு பைக் வாங்குறீங்க இல்லைனா வந்து வேறு ஒரு பெரிய ப்ராடக்ட் வாங்குறீங்கிறப்ப வந்து உங்களுக்கு அதுக்கப்புறம் வாரண்டி கேரண்டி, இதுக்கப்புறம் ரிப்பேர் வந்தால் பண்ணி தருவாங்களா, இல்லைனா வந்து உங்களுக்கு எக்ஸ்சேஞ்ச் இருக்குமாங்கிற மாதிரி நிறைய டீட்டெயில்ஸும் நீங்கள் பார்க்கணும். ஸோ நீங்கள் இனிஷியலாக ஒரு எந்த கம்பெனியை ஒரு ப்ராடக்ட் பண்ணாலுமே அதுக்கப்புறம் இந்த டீட்டெயில்ஸும் வந்து அவங்க மெயின்டைன் பண்ணி இதுக்கான சொல்யூஷனையும் இனிஷியலாக ப்ரொவைட் பண்ணி கொஞ்சம் பிளான் பண்ணி மூவ் ஆனால் தான் ஆகும். ஆக்சுவலாக நிறைய குட்டி குட்டி இதை வந்து உங்கள் லோக்கல்லே வந்து மிக்சி தயாரிக்கிறது, இந்த மாதிரி கிரைண்டர் தயாரிக்கிற கம்பெனிஸ் நிறையா இருக்கும். பட் இருந்தாலுமே வந்து அந்த இடத்துல நீங்கள் வாங்குறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் ஏன்னா அது ரேட்டு கம்மியாக இருந்தாலும் அதுக்கான ப்ரீ ஒர்க்ஸ் உங்களால் பண்ண முடியாது. டக்குன்னு ரிப்பேர் ஆகிட்டா உங்களுக்கு வந்து ஒரு பயம் இருக்கும். என்னதான் அவங்க சரி பண்ணி வரனால உங்களுக்கு ஒரு 10 டேஸ் எடுத்துக்கிறாங்கிறப்போ உங்களுக்கு 10 டேஸ் அந்த மிஷின் இல்லாமல் ஒர்க் பண்ணுறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறப்போ டிஸ்ட்ரிபியூஷன் செயினை நீங்கள் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறப்போ இந்த மாதிரி வர இஷ்யூஸ் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் சால்வ் பண்ண முடியும். ஸோ இன்னொரு ஆடட் அட்வான்டேஜ் என்னென்னா நீங்கள் மல்டிபிள் டிஸ்ட்ரிபியூஷன் செயின்ஸை வந்துட்டு எப்போவுமே வச்சுக்கணும். ஃபஸ்ட்டெல்லாம் வந்து ஒரே ஒரு கம்பெனியும் இன்னொரு கம்பெனிக்கு மட்டும்தான் சப்போர்ட் பண்ணும். ஸோ வேறு யாருமே வந்து காம்படிட்டராக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இப்போ நிறையா பேர் சிங்கிள் ஃபீல்ட்லேயே வந்துட்டு ரொம்ப லைக் ஸ்பெசிஃபைடாக ஒருத்தங்க வந்து ரொம்ப குயிக்காக மட்டும் டெலிவரி பண்ணுவாங்க, ஒருத்தங்க வந்து ரொம்ப ஹெவியான ஐட்டம் டெலிவரி பண்ணுவாங்க, ஒருத்தங்க வந்து ரொம்ப சேஃப்டியாக டெலிவரி பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அவங்கவுங்க கம்பெனிக்கான ஸ்டாண்டர்ட்ஸை அவங்களே டிசைட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து பிரிச்சுக்கிட்டாங்க. ஸோ நீங்கள் வந்து இண்டிவிஜுவலாக ஒரு கஸ்டமராக ஒரு நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து விற்கிறப்ப வந்து நீங்கள் ஒரு சிங்கிள் டிஸ்ட்ரிபியூட்டர் தான் நம்பி இருக்கணும்னு இல்லை, நிறைய சேனல்ஸுக்கு நீங்கள் போக முடியும். ஃபஸ்ட்டெல்லாம் ட்ரெடிஷ்னலில் பார்த்தீங்கன்னா ஒரு மிடில் மேன் வச்சிருப்பாங்க. உங்களுக்கு இப்போ நார்த் இந்தியாவிலேருந்து வருதுன்னா யூஸ்வலாக ஃபாரினில் தயாரிப்பாங்க, ஃபாரின்லேருந்து இங்கே இம்போர்ட் ஆகும், இங்கேருந்து இம்போர்ட் ஆனதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் ஒரு டிஸ்ட்ரிபியூஷன்கிட்ட கொடுப்பாங்க, அவங்க திருப்பி எடுத்துகிட்டு வந்து ஒரு கடையில் வைப்பாங்க, அதுக்கப்புறம் நீங்கள் போய் அந்த கடையில் பர்ச்சேஸ் பண்ணுவீங்கன்னு தான் இருந்துச்சு ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடிலாம். இப்போ வந்து இ காமர்ஸ் வந்து இந்த மொத்த டிஸ்ட்ரிபியூஷன் செயினையுமே அழிச்சிருச்சு. ஸோ இனிஷியலாக நீங்கள் இப்போ ஒரு ஆர்டர் போகிறீங்கன்னா நீங்கள் வெயிட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்தீங்கன்னா அவங்க வந்து ஷிப்மெண்ட் பண்ணி தரதுக்கும் வந்து ரெடியாக இருப்பாங்க. ஸோ
நீங்கள் இப்போ 10 days வந்து எக்ஸ்ட்ரா பே அமௌண்ட் பண்ணுறப்போ வந்து அவங்க வேறு எந்த ஒரு ட்ரான்சாக்ஷனும் இல்லாமல் டேரெக்டாக ப்ரொடியூசர் மேனுஃபேக்சர் பண்ணுறவங்கிட்டேருந்தே வாங்கிட்டு வந்து உங்களுக்கு அந்த ப்ராடக்ட்டை தர அளவுக்கு இப்போ டெக்னாலஜி பயங்கரமாக க்ரோத் ஆயிருக்குது. அதுக்கேற்ற மாதிரி இண்டஸ்ட்ரி நிறைய பிஸ்னஸஸும் வந்திருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் மல்டிபிள் டிஸ்ட்ரிபியூஷன் சேன்ஸை யூஸ் பண்ணுறப்போ உங்கள் கஸ்டமர் கிட்டே நீங்கள் ரொம்ப குயிக்காக ரீச் ஆக முடியும். நீங்கள் ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணுறப்போ வந்துட்டு உங்கள் வால்யூம் அதிகமாகும், அது லிட்டரலாக உங்கள் வால்யூம் அதிகம் பண்ணுறப்போ உங்களுக்கு நிறைய சேல்ஸ் நடக்கும். ஸோ இன்டெரக்டாக பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே கொஞ்சம் உங்கள் ப்ராஃபிட்டுக்கு நல்லாவே பெனிஃபிட்டடாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இப்போ ஃபியூச்சர்லேயே ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் செயின் ஆரம்பிக்கிறீங்க, இல்லைனா ஒரு லஜிஸ்டிக் பார்ட்னர் யூஸ் பண்ணுறப்போ வந்துட்டு உங்களோட ப்ராடக்ட்டை பொறுத்து அந்த டிஸ்ட்ரிபியூஷன் செயின் ரொம்பவே மாறும். ஃபார் எக்ஸாம்பிள், ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடிலாம் வந்து புக்ஸ்னால் நீங்கள் கடையில் தான் போய் வாங்கணுன்ட்டு இருக்கும். இப்போ வந்து ஆன்லைன்லேயே ஒரு இ காமர்ஸில் நீங்கள் போட்டாலும் அந்த புக்ஸ் வந்துருங்கிற மாதிரி இருக்கும். பட் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் எதுக்கு போயிட்டு இருக்குன்னா வந்து புக்ஸ் எல்லாம் நல்லா ஸ்டாக் பண்ணி வச்சுருக்க முடியாது, அதுக்காக ஹையர் ப்ரைஸும் நம்ம பே பண்ணிட்டு இருக்கணும். ஸோ இதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா வந்து உங்களுக்கு சின்னதாக வந்து இ புக்ஸ் அந்த மாதிரிலாம் வந்துருச்சு, உங்களுக்கு ஆன்லைன்லேயே பிடிஎஃப்ல மொத்த புக்கும் வந்துடும், நீங்கள் அதுக்கு மட்டும் பே பண்ணால் போதுங்கிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ இந்த மாதிரி நிறைய டிஸ்ட்ரிபியூஷன் செயின்ஸில் நெக்ஸ்ட் மெத்தட் இ மெத்தட் வந்ததுக்கப்புறம் வந்துட்டு ஃபுல்லாகவே எலக்ட்ரானிக்ஸாக மாறிட்டு இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், முதல்ல மியூசிக் சிடி வாங்கணும், இப்போ சிடி ஃபுல்லாக அழிஞ்சிருச்சு, நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம், யூடியூப்லேருந்து பார்த்துக்கலாம், நீங்கள் எங்கே வேணால் அதை நிறைய ஆப்ஸஸ் ஸ்பாட்டிஃபை இந்த மாதிரிலாம் வந்துருச்சு. ஸோ உங்களுக்கு கரன்சிலாம் முதல்ல பேங்க்கில் மட்டும்தான் போய் ட்ரான்சாக்ஷன் பண்ண முடியும், இப்போ நெட் பேங்கிங்லேயே பண்ணிக்கலாம். ஸோ உங்கள் கூட்ஸை வந்துட்டு ஆன்லைனில் மாறுறப்ப வந்து உங்களோட டிஸ்ட்ரிபியூஷன் செயினும் மாறும், அதுக்கப்புறம் நீங்கள் அதை யூஸ் பண்ணுற மெத்தடும் மாறும். ஸோ ஹார்ட் கூட்ஸ் எல்லாம் சாஃப்ட் கூட்ஸாக மாறுறப்போ நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் உங்கள் ப்ராடக்ட் எல்லாம் சூஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்க. இப்போ வந்து நெக்ஸ்ட் லைக் அடுத்த ஒரு 10 or 50 years வந்து 3D பிரிண்டர் வந்து வேற லெவலில் ஒரு டெவலப்மெண்ட் போக போகுதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு ஒரு பேட்டர்ன் இருக்குது, உங்களுக்கு இப்போ வீட்டில் ஒரு சேர் செய்யணுங்கிறப்போ உங்களுக்கு ஒரு 3D பிரிண்டர் மட்டும் உங்கள் வீட்டில் வாங்கி வச்சுக்கிட்டு, ஓகே இப்போ ரொம்ப காஸ்ட்லியாக தான் இருக்குது இல்லைன்னு சொல்ல முடியாது, பட் நிறைய வந்துட்டு உங்களுக்கு லோ காஸ்ட்டில் 3D பிரிண்டிங் செய்கிறது தான் எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கிறப்ப நீங்கள் எந்த ப்ராடக்ட்டையுமே வாங்கணும்னு உங்களுக்கு அவசியமே இல்லை. உங்களுக்கு 3D ப்ரோக்ராமில் உங்களுக்கு அந்த பேட்டர்ன் கூட வந்துட்டு ஆன்லைனில் ஃப்ரீயாகவே அவைலபிளாக இருக்குது. ஸோ உங்களுக்கு இப்போ வந்துட்டு ஒரு ஸ்டாண்ட் மாதிரி பண்ணணும், ஒரு டிவி ஸ்டாண்ட் வேணும், இல்லைனா ஒரு சாமி ஸ்டாண்ட் வேணுங்கிறப்ப வந்துட்டு நீங்கள் 3D பிரிண்டிங்கில் அந்த பேட்டர்னை மட்டும் டவுன்லோட் பண்ணி நீங்கள் கொடுத்தீங்கன்னா அந்த 3D பிரிண்டரை உங்களுக்கு ஃபுல்லாகவே பண்ணி தந்துடும். உங்களுக்கு அந்த இங்க் மட்டும் வாங்கணும். ஸோ அது வந்துட்டு நீங்கள் எந்த எவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்கணும் அந்த இதை பொறுத்து தான் வந்துட்டு வாங்கிட்டு இருப்பாங்க. ஸோ உங்களுக்கு இனிஷியலாக என்ன ஆகணும், உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லா ப்ராடக்ட்ஸுமே நீங்களே செய்ய ஆரம்பிக்கிற அளவுக்கு இப்போ டெக்னாலஜி வளர்ந்துட்டு தான் இருக்குது. அடுத்த ஒரு 50 years வந்துட்டு எல்லா ப்ராடக்ட்டும் இப்போ உங்களாலே செய்ய முடிஞ்சுன்னா நீங்கள் வெளியே போய் வாங்கணும், இன்னொரு டிஸ்ட்ரிபியூஷனை நம்பி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட அவசியம் இருக்காது. உங்களோட லைக் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டிசைன்ஸ்லாம் உங்களுக்கு ஃபேவரட்டான கலரில் கூட நீங்கள் டிசைன் பண்ணிக்க முடியும். ஸோ 3D பிரிண்டிங் பற்றி நீங்கள் நிறைய ரிசர்ச் பண்ணுங்கள். ஃபியூச்சரில் ஒரு 50 years அதுதான் வரப்போகுதுன்னு எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒரு கூட்ஸ் ஒரு ப்ராடக்ட்டுங்கிற மாதிரி வச்சிருக்கிறப்போ வந்துட்டு 3D பிரிண்டிங் இதெல்லாம் மாற்ற போகுது அப்படிங்கிறத கொஞ்சம் சர்ச் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டாக வந்து நான் பார்த்த வரைக்கும் என்னென்னா 3D பிரிண்டிங்கில் இப்போ டோர்ஸு இந்த இதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், லிட்டரலாக மரத்தை எடுத்து அரைச்சி அதை வந்து பிரிண்ட் பண்ணி திருப்பியே மரமாக வந்து கிரியேட் பண்ணுறாங்க. அதோட ஸ்ட்ரென்த்தும் நல்லா இருக்குங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ உங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா வந்து நீங்கள் 3D பிரிண்டிங் பற்றி உங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக காமிச்சிங்கன்னா ஃபியூச்சரில் மேபி உங்களுக்கு அதில் வழியாக ஒரு பிஸ்னஸ் கிடச்சா ரொம்பவே ப்ராஃபிட்டபுளாக இருக்கும். ஓகே கேஸ், இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களுக்கு ஏதாச்சும் கிளாரிஃபிகேஷன் இருந்தாலும் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடணுங்கிறதையும் வந்துட்டு கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்யூ கேஸ்.